இப்போ லான்ச் பண்ணியிருக்க வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, வெறும் வந்து அன்னியன் படத்தில் வர மாதிரி ஒரு வெப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஜேந்திரா படத்தில் பப்ஜி கூட கம்பேர் கூட பண்ண முடியாது, ஒரு ஆவரேஜான கேம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தமிழ். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கு போட்டியாக ஃபாஜி அப்படின்ற ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடட் காட்ஸ். இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து லான்ச் பண்ணுவோம் லான்ச் பண்ணுன்னு சொல்லி கடைசியில் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 500 MB கிட்ட வந்து கேம் சேஸ் வருது. டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கேம் எப்படி இருக்குது, இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி, கேம் ப்ளே நல்லாயிருக்கா, பப்ஜிக்கு ஈக்குவலாக வருமா அப்படின்றத பற்றி வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்க்கலாம். ஓவராலாக சொல்லணும்னா இது வந்து இந்தியன் கேம் டெவலப்பர்ஸ்லேருந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட் வந்து சொல்லலாம். பட் வந்து பப்ஜிக்கு ஈக்குவலாக அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா பப்ஜி கூட கம்பேர் கூட பண்ண முடியாது, ஒரு ஆவரேஜான கேம் அப்படின் தான் நம்ம சொல்லணும். கேம் லான்ச் பண்ணக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் யூஐ வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நிறையாலாம் இல்லை, வெறும் வந்து ஸ்டோர் ப்ளே அப்புறம் வந்து செட்டிங்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணால் நம்ம வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து மாற்றிக்க முடியும். நான் வந்து இப்போ எஸ்ஐடியில் வந்து விளாண்டுட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம வெரி ஹை கிராஃபிக்ஸ் வந்து வச்சுக்கலாம், அல்ட்ரா வரைக்கும் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து போக முடியும். அதுக்கடுத்து வந்து சென்சிட்டிவிட்டி அப்புறம் ஆடியோ எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணியிருக்க வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது, வெறும் வந்து அன்னியன் படத்தில் வர மாதிரி ஒரு வெப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கஜேந்திரா படத்தில் விஜயகாந்த் வச்சுருக்க ஒரு கோடாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில சூட்ஸ் வந்து நம்ம சோல்ஜர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. 25 காயின்ஸ் 25 சில்வர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கினா நீங்கள் வந்து கேம் லேர்ன் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து மணி கொடுத்து வாங்குற மாதிரி எல்லா கேம் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. இல்லை இங்கே வந்து ப்ளே ஒரு ஆட் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து கேமு. ஸோ இப்போ வந்து நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து கேம்பெயின் மட்டும்தான் அன்லாக் ஆகிருக்கு, டீம் டெத் மேட்ச் அப்புறம் ஃப்ரீ ஃபயர் ஆல் ரெண்டுமே வந்து லாக் ஆகி தான் இருக்குது, கூடி சீக்கிரம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேம்பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி மோட் தான். இந்த ஸ்டோரி மோடோட கேம் ப்ளே மொத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்குது. பட் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நார்மலான கேம் ப்ளே தான், பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன் அப்படின்னு கூட ஒரு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் ஸ்டோரி லைன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கட்சின் வந்து நம்ம ஓட்டி விட்டுலாம். ஸோ கேமோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்க்க நல்லாயிருக்கு, மூமெண்ட்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்னாப் ட்ராகன் 450 உள்ள ஃபோன்னா கூட உங்களுக்கு வந்து லோ கிராஃபிக்ஸில் வந்து நல்லாவே இருக்கும். S8 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு 3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோனில் வந்து கேம் ப்ளே கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பஞ்சிங் மெக்கானிசம்லாம் நல்லா தான் இருக்குது, சில காம்போ மூவ்ஸ்லாம் வருது, ஸ்லோ மோஷன்லாம் அப்பப்போ பண்ணுறாங்க. இது வந்து பிளாக் பட்டன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் டெமோ மாதிரி தான் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் பார் வந்து இருக்கும், இதில் வந்து ஹெல்த்து, இது வந்து எனர்ஜி பார். இந்த எனர்ஜி பார் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்குது, சந்திரமுகி மடத்தில் வர பாம்பு மாதிரி தான் நினைக்கிறேன், சும்மா தான் இருக்குது, ஒரு யூஸுமே இல்லை இந்த எனர்ஜி பாருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு 4 இப்போ செக் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக் பாயிண்ட்ஸில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். 24 மினிட்ஸ் நம்மளுக்கு இன்னும் கேம் ப்ளேயில் இருக்குது. ஸோ எப்படி கேம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கேமில் உங்களுக்கு வந்து ஹெல்த் கம்மியாகிடுச்சுன்னா வந்து இந்த கேம்ப் ஃபயரில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா வந்து டக்குன்னு வந்து உங்கள் ஹெல்த் வந்து ரீஜென்ரேட் ஆகிரும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு மெட்கிட் அந்த மாதிரிலாம் வந்து இந்த கேமில் எதுவும் கிடையாது. ஸோ கேம்ப் ஃபயரில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்கள் ஹெல்த் அப்படியே வந்து ரீஜென்ரேட் ஆகிரும். கேம் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். மூமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பப்ஜி மாதிரி வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அப்போல்லாம் நினச்சிங்கன்னா அப்போல்லாம் இந்த கேமில் ஒன்றுமே இருக்காது, சும்மா இந்த ஒரு பட்டனை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கையில் தான் விளாட்றேன். ஸோ அப்படியே வந்து இந்த பிளேயரை லாக் பண்ணிட்டா வந்து அப்படியே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுவும் வந்து ஏஐயோட பாட்ஸ்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்காங்க, வந்து நம்மக்கிட்ட அடி வாங்குறதுக்காகவே கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ நானும் சும்மா இருக்கேன், அவங்களும் சும்மா இருக்கிறோம், பாருங்கள் அந்த பாட் வந்து அடிக்கிறதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் இந்த பட்டனை வந்து அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டிதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, எங்கேயும் பாட் மூலம் ஆக மாட்டேங்குது, அப்படியே வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கேமை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிளேயரையும் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயர் கீழே வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த் எவ்வளோ குறையுது அப்படின்றது வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு பிளேயருக்கு எவ்வளோ ஹெல்த் அப்படின்றது நம்மளுக்கு தெரில. ஸோ இப்போ எனக்கு வந்து க்ரீன் கலர் எனர்ஜி பார் இருக்குது, அது மாதிரி ஆப்போனண்ட்டுக்கும் இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஹெல்த் கம்மியாகுது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி வர்றவர் வந்து பாலிவுட் படத்தை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பின்னாடி வரவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, நான் அடிக்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஏன் இந்த மாதிரி வந்து கேமிங் மெக்கானிசம் வச்சுருக்காங்கன்னு தெரில, ஒரு சேலஞ்சிங்காகவே இல்லை அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்.
இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாலிவுட் மூவிஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து தனி ஒருவனாக போயிட்டு எத்தனை சோல்ஜர் இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு பாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் தான் நம்மளுக்கு வந்து வருது. ஹீரோ வருவார் வந்து நடப்பார், அப்படி ஒரு கையை நவட்னா அப்படி நாலு பேர் பறக்கிற மாதிரி தான் வந்து கேம் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஹெவியாக வந்து பாலிவுட் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வந்து இந்த கேம் வந்து இருக்குது. அதை வந்து கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஓவரால் சொல்லணும்னா ஃபாஜி வந்து பார்த்திங்கன்னா பப்ஜிக்கு வந்து ஈக்குவலன்ட் கம்பேரிசனுக்குள்ளேயே வந்து வராது. கால் ஆஃப் டியூட்டி எந்த ஒரு கேமுக்கும் வந்து ஈக்குவலன்ட் வந்து கிடையாது. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஒரு கேம், இந்தியன் டெவலப்பர்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் வந்து கேமை டெவலப் பண்ணி விளையாண்டு பாருங்கள். இந்த கேம் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிச்சபடி வந்து இதில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற எதுவுமே வந்து இந்த கேமில் திங்க் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேம். போயிட்டு ஒரு ஆளை அடிக்கணும், அவ்வளோதான். நாலஞ்சு பேர் வருவாங்க, நாலஞ்சு பேர் அடிக்கணும். நீங்கள் வந்து வெப்பன் வச்சு அடிச்சிங்கன்னா நாலு அடியில் வந்து சாவாங்க. இதுவே வந்து நீங்கள் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8-9 பஞ்சஸ் வந்து இருக்கும். மிச்சபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சஸ் வந்து இந்த மூவ்ஸ் வந்து ரிப்பீட்டிவாக ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு புது காம்போ எதுவுமே வந்து கிடையாது. மொத்தமாக ஒரு நாலஞ்சு காம்போ டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே தான் வந்து மறுபடியும் வந்து இந்த சோல்ஜர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேமில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயம் வந்து இருக்குது. கேம் பிளே மெக்கானிக்ஸ், மூவ்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்த் பார் கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து இந்த கேமில் இருக்க கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இன்னும் கொஞ்சம் நிறையா மோட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த கேம் வந்து நல்லாயிருக்கும். இந்த கேமோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான் இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து கிடையாது. இன்னும் நம்மளுக்கு வந்து டெத் மேட்சும் ஃப்ரீ ஃபயராலும் வந்ததுக்கெடுத்து இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.